உன் கணவர் விட்டு பிரிஞ்சு வாழ்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, தவறு அவர் மேலேயாம்மா? ஒரு காயினுக்கு எத்தனை பக்கம்? ரெண்டு பக்கமும் இருக்குது. ரெண்டு பக்கம், மூணாவது பக்கம் ஒன்று இருக்குது, நடுவில் இருக்க பக்கம், அதான் காட்ஸ் சைடுன்னு சொல்லுவாங்கம்மா. உங்கள் பக்கம் 50% 50% மிஸ்டேக், அவர் பக்கம் 50% மிஸ்டேக்ம்மா, சரிங்களா? சேர்ந்து வாழ வாய்ப்பே இல்லையா? செகண்ட் ஹேண்ட் பொருள் நல்லா உங்களுக்கு பிடிக்குமா, ஃபஸ்ட் ஹேண்ட் பொருள் பிடிக்குமா? நம்ம விலை போக மாட்டோமா, நம்ம சுரையாடப்படுவோம். தனியாக இருந்துருவீங்களா? யாராவது இருக்கீங்களா? தனியாக இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது இருக்கீங்களா? தைரியமாக இந்த பொண்ணுக்கு வார்த்தை சொல்லணும்னா, இதெல்லாம் சொல்ல முடியும்னா? ஆ, அந்த அம்மா உங்களுக்கு 65 வயசு இருக்குமாம்மா? 70 வயசில் இப்போ ஒரு பெண்மணி சொல்கிறாங்க தனியாக இருக்க முடியாது. நீங்கள் என்ன சொல்லுங்க? ஆமாம், நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எப்போ ஏற்பட்டதுமா? 84 கல்யாணம் சார், 94லயே கணவர் பிரிஞ்சிட்டாரு. 84ல எனக்கு விட்டு பிரிஞ்சிட்டாரு. அப்ப என் பிள்ளைங்க பூரா சின்ன சின்ன பிள்ளைங்க. அம்மா இப்போ உங்களுக்கு என்ன வயசு அம்மா? எனக்கு 50 சார். இப்போ நீங்க இந்த பொண்ணுக்கு அம்மா வரதா, இந்த பொண்ணுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா தனியா இருக்க கூடாதுன்னு. அடி நூறுக்கு எடுத்துருவேன், தூக்கி போட்டு மிதிப்பேன், ஓட விட்டு உதைப்பேம்மா. நான் இது வந்து சும்மா ஒரு ஒரு ஜோக்ஸ் அப்பார்ட்மா. நீங்கள் நல்ல பொண்ணாக இருக்கீங்கம்மா மாதங்கி, மிக பவர்ஃபுல் நேம் உங்கள் நேமு, ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்கள் கணவரோடு சேர்ந்து வாழ வழி பாருங்கள். அவர் வந்து என்னெல்லாம் கெட்ட குணங்கள் இருக்குது? எல்லாமே இருக்குது, நல்ல குணங்களே கிடையாது. நம்ம அவர் மாற்றவே முடியாதம்மா. இல்லை இல்லை, நான் உங்களை அழகிறதுக்காகலாம் சொல்லலம்மா, மாற்றவே முடியாதா? ட்ரை பண்ண சார், முடியல. முடியுமா? நீங்க அம்மா உங்க பேர் என்ன சொன்னீங்கம்மா? நான் என்னோட அனுபவத்தை சொல்றேம்மா. நீங்க அடுத்த 20 வருஷம் நீங்க பிரயாணப்பட முடியாதுமா. இப்போ இந்த அம்மா வந்து அவங்க கணவர் போட்டு அடிக்கிறான்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, நான் வந்து 5 வருஷத்துக்குள்ள முருகனை போய் பார்க்கணுன்ட்டேன். அது வந்து நீங்க இந்த 20 வருஷத்துக்குள்ள அந்த சிந்தனைகள் வந்துடும்மா. இந்த டிஸ்கஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், கிரட்ஜ் வன்மம் கூடாது, மன்னிச்சிடணும். அவர் வந்து உங்களுக்கு கணவராக வந்திருக்காருன்னா தீதும் நன்றும் பிறர் தரா வராம்மா. நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்களும் அவரை மீட் பண்ணியிருக்கீங்க, ரெண்டு பிள்ளை பிறந்திருக்கு, ரெண்டுமே சரித்திர சாதனைகளாக ஆக போகுதுன்றதை நினச்சிங்க. நாளைக்கு அப்பா வேணும், அப்பா இல்லைன்னா குழந்தைங்களும் சீரழிஞ்சிருமா, உங்களால் வளர்க்க முடியாதுமா. ஸோ நீங்கள் நல்ல முடிவு எடுத்துங்க. அவர்